வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNSTC ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது நம்ம வெளியாகணும்னு நினச்சிருந்தோம். இப்போ சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கூட அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமலர் மதுரை ஞாயிற்றுக்கிழமை 28/11/2021 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6200 பஸ் ஊழியர்கள் விரைவில் நியமனம். சென்னை நவம்பர் 28 அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 6200 பணியிடங்களை நிரப்பும் வகையில் விவரங்களை சேகரிக்கும் பணி துவங்கி உள்ளது. கொரோனா ஊரடங்கு முடிந்து தற்போது அரசு போக்குவரத்து கழக பஸ்கள் முழுவீச்சில் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் ஓட்டுநர் நடத்துனர்கள் பற்றாக்குறையால் பல வழி தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் காலி பணியிடங்களை விரைவில் நியமிக்கப்பட உள்ளன. இது குறித்து அதிகாரிகள் கூறியது, தற்போது 20,000 மேற்பட்ட அரசு பஸ்ஸுகள் இயங்கப்படுகின்றன. போக்குவரத்து கழக பணியின் பார்த்திங்கன்னா பணிமனையில் பணியாளர் பற்றாக்குறை உள்ளதால் சீரான இயக்கமும் பராமரிப்பும் பாதிக்கப்படுகின்றன. பணிமலை வாரியாக ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் விவரங்களை சேகரித்து வருகிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 1500 உட்பட்ட பட 6000 மேலான பணியிடங்கள் காலியாக உள்ளன. முழு விவரங்களை கிடைத்ததும் காலி பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கை ஓரிரு மாதங்களில் துவங்கும், இவ்வாறு அவர் கூறினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா TNSTC பார்த்திங்கன்னா பேருந்து தொழில்நுட்ப உதவியாளர் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், டிரைவர் நடத்துனர் டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த பணியிடங்கள்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காலியாக இருக்குது. இந்த பணியிடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தகவல் ஆட்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட்களும் பார்த்திங்கன்னா கிடைத்த உடனே பார்த்திங்கன்னா உடனுக்குடன் இதனுடைய பணியிடங்களை வந்து நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் TNSTC நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.